வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்கள் பத்ரி பேசுகிறேன். இன்னைக்கு மறைந்த அமைச்சர் கக்கன் அவர்களுடைய பிறந்த நாள். கக்கன் அவர்கள் எளிமை நேர்மையின் அடையாளமாக தமிழகத்தில் திகழ்ந்தவர். அவர் வந்து காமராஜர் அமைச்சரவையில் உள்துறை அமைச்சராக இருந்தவர். அவர் வந்து கடைசி வரைய பொது பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்லையும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையும் சிகிச்சை பெற்றவர். சாதாரணமாக டவுன் பஸ்ஸில் போகக்கூடியவர், சாதாரணமாக அரசு பேருந்தில் போனவர். சாதாரணமாக கடைசி காலகட்டத்தில் அவர் வந்து ஒரு அரசு மருத்துவமனையில் தான் வைத்தியம் பார்த்துக்கிட்டாரு. அவ்வளோ எளிமையாக இருந்தவர். இன்று அவருடைய பிறந்தநாள். அதற்கு நம்மவர் கமல்ஹாசன் அவர்கள் ஒரு அறிக்கை தெரிவிச்சிருக்காரு. அதை ட்வீட் மூலமாக ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கார். அதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை அழுத்துங்க. யாவரும் கேளீர். நம்மவர் கமல்ஹாசனுடைய தந்தை அவர்கள் ஒரு சுதந்திர போராட்ட வீரர் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் காலத்தில் காங்கிரஸில் இருந்தவர். அதற்கு பிறகு காங்கிரஸ் கட்சி ஆட்சி அமைத்த காலகட்டத்திலும் காங்கிரஸில் இருந்தார். அவருக்கு வந்து காமராஜர் கக்கன் அவர்களுடையெல்லாம் நெருங்கிய பழக்கம் உண்டு. பரமக்குடி கமல்ஹாசன் அவர்களுடைய வீட்டுக்கு அந்த பரமக்குடி சீனிவாசன் அவர்களை பார்க்குறதுக்காக காமராஜர் அவர்களும் கக்கன் அவர்களும் பலமுறை வந்ததுண்டு. அந்தளவு நெருக்கமான தொடர்புடையவர். கமல்ஹாசன் அவருடைய ட்வீட்டில் என்ன சொல்லியிருக்காருன்னா, கக்கனுக்கு முன்பு கைகட்டி நிற்பதை பெருமையாக கருதியவர் என் தந்தை. அதிகாரத்தால் அல்ல, எளிமையால் அடிமையால் ஒரு தலைமுறையையே ஈர்த்த தேசபக்தர் கக்கன். ஒரு ஒரு நாளும் நிறைவு கூறத்தக்க அவரது ஆளுமையை அவரது பிறந்த நாளில் போற்றுவோம். இப்போ மட்டும் இல்லை, ஜூலை 17, 2020 கக்கன் அவர்களுடைய பேத்தி திருமிகு ராஜேஸ்வரி அவர்கள் தமிழக டிஜிபியாக பதவியேற்றார்கள். அப்பவும் வாழ்த்து தெரிவித்திருந்தார் கமல் அவர்கள். அப்போ தலைவர் கமல் அவர்கள் என்ன சொல்லியிருந்தார்னா, நேர்மையின் அடையாளமாய் திகழும் கக்கன் அவர்களின் ரசிகர் என் தகப்பனார் ஸ்ரீனிவாசன். அவரின் பேத்தி திருமிகு ராஜேஸ்வரி தமிழக டிஜிபியாக பொறுப்பேற்றிருப்பது எங்கள் குடும்பத்திற்கு கிடைத்த பெருமையும் கூட. நாளை நமதாகட்டும் அப்படின்னு சொல்லி அந்த ட்வீட்டில் சொல்லியிருக்கார். 2020 ஜூலையில் கக்கன் அவர்களுடைய பேத்தி பதவியேற்ற பொழுதும் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார் நம்மவர்.